வணக்கம், இது உங்கள் இளைய பாரதத்தின் இன்றைய குறும்பதிவு. காரி உமிழ்ந்தார் சீமான், கால் கிலோ எச்சிலை காரி துப்பினார் சீமான், இப்படியெல்லாம் டைட்டில் கார்டு போட்டு சில பல சேனல்ல ஒரு விஷயம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. சீமான் அவர்களை பார்த்தே பல பேர் காரி துப்பிட்டு இருக்கிற நிலைமையில அவர் பாஜகவை பார்த்து காரி துப்பி இருக்கிறாரு. இப்போ நடந்து முடிஞ்ச குஜராத் தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு முடிவு வெளியாகி இருக்கு. இதை பத்தி அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது மொத்த ஓட்டையும் ஒத்தையா ஒருத்தனே போட்டுட்டு போயிருக்கிறான், என்கிட்ட அங்க தேர்தல் எப்படி நடந்ததுன்னு வீடியோ இருக்கு, காட்டவா? இப்படி ஜெயிக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம், இல்லைன்னா விஷத்தை குடிச்சிட்டு சாகலாம். 8 தடவை ஜெயிச்சா என்ன, 80 தடவை ஜெயிச்சா என்ன, இப்படி ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா பூ அப்படின்னு பத்திரிகையாளர்கள் முன்னாடியே காரி துப்பியிருக்கிறாரு. இதை செய்யறதெல்லாம் அவருக்கு ஒருவேளை பெருமையா புரட்சிகரமா இருக்கலாம், ஆனா பாக்குறவங்களுக்கு ரொம்பவே அருவறுப்பான செயலா தான் இருக்கு. தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்த காணொலி உங்களுக்கு அனுப்புவா? எப்படி தேர்தல் நடந்ததுங்கிற காணொலி உங்களுக்கு அனுப்புவா? அந்த வெற்றிக்கு நாண்டுகிட்டு சாகலாம், தூக்கில் தொங்கலாம், அது ஒரு வெற்றின்னு பேசுறதுக்கு விஷம் குடிச்சு சாகலாம், இல்லை தூக்கில் தொங்கலாம், அது ஒரு வெற்றி. கேவலம். அதோட மட்டும் இல்லாமல் ஆளுநருக்கும் ஆளும் அரசுக்கும் இடையே மோதல் பற்றி கேள்வி கேட்கும்போது, ஆளுநர் பதவியே தேவையில்லாத பதவி தான், 5 விரலுக்கு பக்கத்தில் 6வது விரல் இருந்தால் எவ்வளவு தொந்தரவாக இருக்குமோ அது மாதிரி தான் இந்த பதவியும், அந்த தொந்தரவு கொடுக்குற விரலை ஒன்று உடச்சிடணும் இல்லை வெட்டி எரிஞ்சிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆளுநர் பதவிங்கிறது எவ்வளவு மரியாதையான பதவி, அந்த பதவியையும் ஆளுநரையும் வெட்டி எரிஞ்சிடணும் உடச்சிடணுங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் தேசத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது அப்படின்னு சீமான் அவர்களுக்கு தெரியலை போல. மட்டும் இல்லாமல் திரு கருணாநிதி அவர்கள் மேடம் ஜெயலலிதாலாம் இருந்தப்போ ஆளுநர் இருந்த இடமே தெரியாது, இப்போ இவர் கலைய மாதிரி உருண்டுட்டு இருக்கிறாரு. 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுக்கிற முடிவுக்கு ஒத்துழைக்காம, நீட்டின இடத்துல கையெழுத்து போட்டு ஏதோ ஒரு உரையாற்றினமானு போகாம தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. மக்களுக்கு இங்கே தங்குறதுக்கே இடவசதி இல்லை, இவருக்கு இவ்வளோ பெரிய மாளிகையான்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. நம்ம எவ்வளவு இட பற்றாக்குறையில் இருக்கோ அவருக்கு என்னத்துக்கு அந்த மாளிகை, அது அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து அதில் உட்காந்துக்கிட்டு சும்மா இதெல்லாம் ஐயா கலைஞர் இருக்கும்போதோ, அம்மா ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போதோ, எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போதோ இந்த மாதிரிலாம் ஆளுநர்கள் வெளியில் இந்த விவாதம்லாம் வந்ததா, எங்கேயும் ஆளுநர் இருக்காங்கன்னே தெரியாது. ஏதாவது விழாவில் வருவாங்க, பட்டமளிப்பு விழா, அது பதவியேற்பு விழா, இல்லை ஆளுநர் உரைன்னு சட்டசபையில் நடக்கும்போது பேசிட்டு போவாங்க. நாம என்ன யோசிச்சோன்னா, ஆளுநருடைய பதவிக்காலம் முடிஞ்ச அவர் அந்த மாளிகையை விட்டு போயிடுவாரு. ஒருவேளை இல்லாத ஏழவாழிகளுக்கெல்லாம் சீமான் அவர்கள் அவருடைய பங்களாவை எழுதி வைப்பாரோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. இவர் இந்த காரி துப்புற வேலையெல்லாம் திமுக என்னைக்காவது கொலுசு ஹாட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தப்போ செஞ்சிருக்கிறாரான்னு நமக்கு தெரியல. இவர் சவுக்கு சங்கர் அவர்கள் கூட சேர்ந்த உடனே இவருக்கும் நிறைய சோர்ஸ் கிடைச்சிருச்சு போல. அதுதான் குஜராத் எலெக்ஷன்ல வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு பேச தொடங்கி இருக்கிறாரு. பிரபாகரன் அவர்களோட சேர்ந்து ஆமக்கறி சாப்பிட்டேன், அவர் என்கிட்ட என் மடியிலேயே படுத்து கொஞ்சம் விளையாடுவாருங்கிற மாதிரி கதை விட்டுக்கிட்டு, தேவையில்லாததுக்கெல்லாம் சவுண்டு விட்டுக்கிட்டு, இந்துக்களுடைய ஆதரவு கிடைக்கணுமேங்கிறதுக்காக கிருஷ்ணனை மாயோன், முருகன் என் முப்பாட்டன் அப்படின்னு பினாத்திக்கிட்டு இவர் திரியறதை பார்த்து இங்கேயே பல பேர் சிரிச்சு துப்பிட்டு இருக்கும்போது, பாஜகவை பார்த்து இவர் துப்புறது கேவலமான கேலிக்குரிய விஷயமா தான் இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சந்திப்பில் சீமான் அண்ணனெல்லாம் சீரியஸாகவே எடுத்துக்க கூடாது, அப்படியே சிரிச்சு விட்டுட்டு போயிடணும்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த விஷயத்துக்கு சிரிச்சு விட்டு வாரா, இல்ல வழக்கம் போல துவச்சு எடுத்து காய போடுவாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.